வெல்கம் டு 2.2 அசுரன் டீசர் இப்போ சமீபமாக ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டீசர் நிஜமாலுமே நம்ம எல்லாரையும் ரொம்ப டீஸ் பண்ணிச்சுன்னு சொல்லணும். அவ்வளோ விரித்தனமாக இருந்தது அந்த அசுரன் டீசர். அசுரன் பேருக்கு பொருத்தமாகவே அந்த டீசர் இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தனுஷ், மஞ்சு வாரியர், அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கிறத நம்மளால் கவனிக்க முடியுது. ஆடுகளம் நரேன், பிரகாஷ் ராஜ், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு டைரக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. ஒன்று பாலாஜி சக்திவேல், போலீஸாக வர்றாரு. இன்னொன்று ஏ வெங்கடேஷ், வில்லன் கோஸ்டி சேர்ந்தவராக இருப்பாருன்னு தோணுது. படம் விஷுவல்ஸும் பேக்ரவுண்டும் வேற லெவலாக இருந்தீங்க. டீசர் பார்க்கும்போது நம்மளால் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்டென்ஸை ஃபீல் பண்ண முடியுதுன்னு நான் நம்புகிறோம். ரொம்ப முக்கியமாக தனுஷ் சார் பின்னிருக்காருங்க, பின்னிருக்காரு. மூணு டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் தனுஷ் சாரை நம்மளால் பார்க்க முடியுது. ஒன்று ரொம்ப யூத்தாக லவர் பாயாக சுற்றிட்டு இருக்கிறாரு. இன்னொன்று ரொம்ப வயசான கெட்டப்பில் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிடில் ஏஜ் லுக்லேயும் நம்மளால் தனுஷ் சாரை பார்க்க முடியுது. ஒரு வேகத்துலேயும் விவேகத்துலேயும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாருன்ற மாதிரி தோணுது. நமக்கு தேவையானதை நம்மளே எடுத்துக்கணும்னு அவர் சொல்கிற டைலாகும் சரி. ஆடு இருந்தால் பிடிங்கிடுவாங்க, காசு இருந்தாலும் பிடிங்கிடுவாங்க, ஆனால் கல்வியை மட்டும் யாராலையும் பிடுங்க முடியாதுன்னு அவர் சொல்கிற வசனமாக இருந்தாலும் சரி, இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குதுங்க. ஒன்று மட்டும் நிச்சயங்க, அசுரன் ஒரு தரமான வெறித்தனமான ஒரு சோசியல் மெசேஜ் நம்ம வாழ்க்கை சமுதாயத்தை சார்ந்து இருக்குதுன்றது மட்டும் இந்த டீசரை நம்மளை டீஸ் பண்ணி விடுதுங்க. இந்த அக்டோபரில் படம் ரிலீஸ்ன்னு போட்டிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம்.